வெல்கம் டு விஜிமா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி வடை. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசியை 2 to 3 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது 1/4 கப் எடுத்திருக்கேன். 2 potatoes பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 onion கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொட்டேட்டோஸையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் சேர்த்துக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பீநட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 spoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 spoon சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி எல்லாமும் சேர்த்துக்கலாம். எனக்கு வேண்டான்றதால நான் ஆட் பண்ணலை. இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டேட்டோஸ் போட்டிருக்கிறதால அப்படியே இருக்கட்டும். வேர்க்கடலைக்கு பதிலாக வறுக்கடலையை நம்ம பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கேரட் கேபேஜையும் நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பொட்டேட்டோ ரெண்டுமே கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம யூஸ்வலாக வடைக்கு தட்டுற மாதிரியே தட்டி ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம அதை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய வடை வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம வெந்த உடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய வடைங்க இது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த வடை. ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutes இந்த வடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.